பொன்னேரி அருகே பெற்ற தாயை இரக்கமின்றி மகனை முட்புதரில் வீசிச் சென்ற சம்பவம் அந்த பகுதி மக்களிடம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அருகே குன்னமஞ்சேரி கிராமத்தைச் சேர்ந்த சில பெண்கள் அருகில் உள்ள ஆற்றங்கரைக்கு சென்று கொண்டிருந்தனர். அப்போது அங்கிருந்த ஒரு முட்புதரில் அழுகை சத்தம் கேட்டுள்ளது. அந்த பெண்கள் முட்புதருக்கு சென்று பார்த்தபோது ஒரு மூதாட்டி அங்கிருப்பதைக் கண்டு அதிர்ச்சியடைந்தனர். இரண்டு கால்களும் செயலிழந்த நிலையில் இருந்த அந்த மூதாட்டியை அங்கிருந்து மீட்டு தூக்கி வந்த அவர்கள் பொன்னேரி காவல்துறையினருக்கு தகவல் கொடுத்தனர். தகவல் அறிந்ததும் அங்கு விரைந்து வந்த காவல்துறையினர் அந்த மூதாட்டியிடம் விசாரணை நடத்தினர். அந்த மூதாட்டியின் பெயர் காந்திமதி என்பதும் அவர் சென்னை அடுத்த மணலி அருகே உள்ள பெரிய சேக்காடு பகுதியைச் சேர்ந்தவர் என்பதும் தெரிய வந்தது. தனது இளைய மகன் சங்கர் நண்பர் ஒருவருடன் இருசக்கர வாகனத்தில் இங்கு அழைத்து வந்து முட்புதரில் போட்டுவிட்டு சென்றதாகவும் அந்த மூதாட்டி காவல்துறையினரிடம் தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து அவசர ஊர்தி மூலம் அந்த மூதாட்டியை பொன்னேரி அரசு மருத்துவமனைக்கு காவல்துறையினர் அனுப்பி வைத்தனர். பெற்ற மகனே வயதான தாயை கொஞ்சமும் இரக்கமில்லாமல் முட்புதரில் வீசிவிட்டு சென்ற சம்பவம் அந்த பகுதி மக்களிடம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.